இதயம் ததும்பி வழியும் இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற சிறுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு S.Venugopal அவர்கள் எழுதிய வெண்ணிலை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிலிருந்து புத்துயிர்ப்பு அப்படிங்கிற கதை. ரொம்ப அழகான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கதை தாங்க இது. வாழ்க்கையில் அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஒவ்வொரு அடியையும் எடுத்தெடுத்து வைக்கிறதுக்கு உதவுது. எவ்வளோதான் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே இருந்தாலும் நல்லபடியாக எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒற்றை நம்பிக்கை புது புது அர்த்தங்களை வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கும். அப்படி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய சிறுகதை தான் S.Venugopal அவர்கள் எழுதியிருக்கிறாரு. S.Venugopal அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய சிறுகதைகள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமானவையாகவும் அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி போகிற மாதிரி இருக்கும். பெண்களின் மனநிலை, ஆண் பெண் உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழந்தைகளின் உளவியல் போன்ற நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு. இந்த வெண்ணிலை சிறுகதை தொகுப்புல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உள்ளிருந்து உடற்றும் பசி அப்படிங்கிற ஒரு கதை, உயிர் சுனை அப்படிங்கிற கதை, இந்த புத்துயிர்ப்பு அப்படிங்கிற கதை எல்லாமே மனசில் வந்து ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கதைகளாக இருக்கும். தமிழின் மிகச்சிறந்த 50 சிறுகதைகளை பட்டியலிட்டோம் அப்படின்னா அதில் நிச்சயமாக இந்த புத்துயிர்ப்பு சிறுகதை இடம்பெறும். தமிழின் மிகச்சிறந்த 5 சிறுகதைகளை பட்டியலிட்டோம் அப்படின்னா அதுலேயும் இந்த புத்துயிர்ப்பு சிறுகதை இடம்பெறும் அப்படின்னு எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் திரு S.Venugopal அவர்களின் கதைகள் எல்லாமே எந்த ஒரு கருத்தையும் வாசகனோட மனசில் வலிந்து போய் திணிக்காமல் ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக சொல்லியிருப்பார். முகத்தில் அறையக்கூடிய அந்த யதார்த்தம் தான் சில சமயங்களில் வாசகனை அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்றது. விவசாய பின்புலத்தை சார்ந்தவர். விவசாயம் சார்ந்த படைப்புகளை தமிழில் அதிகமாக எழுதியது திரு S.Venugopal அவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த படைப்புகளில் எந்த ஒரு இடத்துலையுமே பேராசிரியர் வேணுகோபாலாக அவர் தெரியவே மாட்டார். ஒரு சாதாரண விவசாயியாக, ஒரு சாதாரண மனிதனாக கண்டதை காட்சிப்படுத்தக்கூடிய எழுத்தாளராக எழுதியிருப்பார். அதுதான் அவருடைய பலம். அவருடைய ஏராளமான சிறுகதைகளில் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுவது இந்த வெண்ணிலை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு. அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளின் தொகுப்பான ஒரு துளி துயர் கல்லூரியில் பாடப்புத்தகமாகவும் வைக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்ம கேட்க போகிற சிறுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அழகான நம்பிக்கையை விதைக்கக்கூடிய புத்துயிர்ப்பு. கதை கேட்க எல்லாரும் தயாரா? ஒரு மலையடிவாரம், அது பக்கத்தில் ஒரு ஒற்றையடி பாதை. இந்த வரிகளை கேட்ட உடனே ரொம்ப அழகான ஒரு இயற்கை காட்சி, ஒரு சீனரி கண் முன்னாடி வருது இல்லையா? அப்படி வந்ததுன்னா அதை அப்படியே மறந்துடுங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இடம் தான் இது. வெயில் சுட்டரிக்கக்கூடிய பொட்டல் காடாக இருக்கிற வறட்சி நிரம்பிய மழை பொய்த்து போன ஒரு மலையடிவாரம், அது பக்கத்தில் ஒரு ஒற்றையடி பாதை இருக்குது. அந்த மலையடி வாரம் முழுக்க சாலை கருவேல மரங்கள், முள்ளு செடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரங்கள் வந்து அப்படி குடை விரித்து பறந்துருக்குது. இந்த ஒற்றையடி பாதையில் ஒருத்தர் சைக்கிளில் வந்துட்டே இருக்கிறாரு. அவருடைய பேர் கோபால். அவர் அங்கே வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் வீட்டில் ஒரு பசு மாடு இருக்குது, நிறை மாதம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய சினை மாடு. அந்த மாட்டுக்கு தீவனம் இல்லவே இல்லை. மழை பொய்த்து போனதுனால ஊரில் எங்கேயுமே கால்நடைகளுக்கு எந்த ஒரு தீவனமுமே இல்லை. அதனால இந்த இடத்துல வந்தால் இங்கே ஏதாவது ஒரு தீவனம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் வர்றாரு. எப்போவுமே அந்த ஊரில் மக்கள் கால்நடை தீவன பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னா முதல்ல அந்த மலையடிவாரத்துக்கு தான் வருவாங்க. இங்கே போதை புல் அப்படிங்கிற ஒரு புல் வந்து ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்குமாங்க. அது வந்து யானைகள்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு புல். ஒரு மேடு மேலே நின்று பார்த்தோன்னா மிகப்பெரிய பறந்த புல்வெளி மாதிரி இருக்கும். அப்போ மக்கள் எல்லாரும் இங்கே வந்து இருந்து தேவையான அளவுக்கு புல் அறுத்து வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இவர் வந்திருக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அந்த போதை புல் கூட காஞ்சு போயிருக்குது. கொஞ்சம் கூட ஒரு பசுமையவோ ஒரு செழிப்பையோ எங்கேயுமே பார்க்க முடியல. மரங்கள் எல்லாம் இலைகளை உதிர்த்து அப்படியே மொட்டை மரங்களாக வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்குது. கால்நடைகள் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் அப்படியே மண்ணோட வேற பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நெஞ்செல்லாம் பதை பதைக்கிற மாதிரி இருக்குது. கால்நடைகள் எல்லாமே அப்படியே எலும்பும் தோலுமா ஏதோ எலும்பு கூடு வந்து உயிர் வந்து நடந்து வர்ற மாதிரி இருக்குது. இவர் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து எப்படியாவது கொஞ்சம் புல் எடுத்துகிட்டு வந்துடலாங்கிற நம்பிக்கையில் வந்தார். ஆனால் இப்போ மதியானம் ஆக போகுது. உள்ளே போய் பார்த்தா கொஞ்சம் கூட எதையுமே கிடைக்கல. கடைசி ஒரே ஒரு அருகம்புல் மட்டும், அதுவும் ஒரு கைப்பிடி அளவு தான் கிடைக்குது. சரி, எதுவும் இல்லாமல் போகிறதுக்கு இதை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறாரு. வரும்போது பார்த்தா ஆவாரம் செடி வந்து காஞ்சி போயிருக்குது, கள்ளி செடி பட்டு போய் கீழே விழுந்து கிடக்குது. பார்க்குற இடம் முழுக்க வறட்சியை தவிர வேறு எதுவுமே இல்லை. மனசெல்லாம் வலிக்க அந்த ஒரே ஒரு கைப்பிடி அருகம்புல்லை மட்டும் சைக்கிள் கேரியரில் வச்சுட்டு திரும்பவும் வீட்டை நோக்கி போகிறாரு. அவர் ஒரு பனியன் தான் போட்டிருக்கிறாரு. அந்த வெயிலில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேர்வை வழிஞ்சு வழிஞ்சு அந்த பனியன் வந்து உடம்போடு ஒட்டி போகுது. அந்த அளவுக்கு வெயில், சுட்டரிக்கக்கூடிய வெயில். வீட்டுக்கு வந்துட்டார்.
வந்த உடனே அந்த மாட்டு தொழுவத்தில் லக்ஷ்மி அந்த பசுமாடு இருக்குது. இவரை பார்த்த உடனே அது சந்தோஷத்தில் சாப்பிட்றதுக்கு ஏதோ கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஆர்வத்தில் அவர் முகத்தையே பார்க்குது. நாக்கை வந்து அப்படியே சப்பு கொட்டுது. அது கர்ப்பமாக வேறு இருக்கக்கூடிய பசுமாடு இல்லையா, நிறை மாதம். அதனால் கண்டிப்பாக ரொம்ப வயிறு பசி எடுக்க தான் செய்யும். சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, எந்த ஒரு தீவனமுமே இல்லை. இவர் வந்த உடனே அந்த அருகம்புல்ல கொடுக்குறாரு. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த அருகம்புல்ல ஒரே வாயில் முழுங்கி சாப்பிட்ருச்சு லக்ஷ்மி. ஒரு கட்டு புல்ல கொடுத்தா கூட அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு பொறுமையாக உட்காந்து அசை போட்டுட்ருக்கோம். ஆனால் எதுவுமே கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட லக்ஷ்மியை பார்த்துக்கிட்டே அவர் நின்றுட்டுருக்கிறாரு. அந்த சமயத்தில் அதுக்கு பயங்கரமாக தண்ணி தாகம் எடுத்து அவரோட புறங்கையை வந்து அது நக்க ஆரம்பிக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட மனைவியை உள்ளேருந்து கூப்பிடுறாரு. ஏண்டி சாந்தா, கொஞ்சம் கூட தண்ணி வைக்க மாட்டியா லக்ஷ்மிக்கு, எப்படி என்னோடய கையை நக்கிட்டு இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மனைவி உள்ளேருந்து வராங்க. அவங்களும் கர்ப்பமாக இருக்கிறாங்க. இல்லைங்க, நான் வச்சேன், அது குடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. குடிக்கலைன்னா கொஞ்சம் சோளத்தை கரைச்சி கொடுக்க வேண்டியதானே, வாயில்ல ஜீவண்டி ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஒரு வாளியில் தண்ணியை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வர்றாங்க. வந்துட்டு காலையிலே போனீங்க, எதுவும் கிடைக்கலையா? இதுக்கு தான் எங்கள் அப்பா அன்றைக்கே சொன்னாங்க, 20,000 ரூபாய்க்கு இந்த பசுமாட்டை வித்துடலாம் அப்படின்னு. இதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் லக்ஷ்மியை பற்றி பேசாத பேசாதன்னு, விற்றுட்டு வெறும் கொட்டத்தை பார்த்துட்டு இருக்க சொல்கிறியா? என் உயிரே போனாலும் நான் அதை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு பயங்கரமாக திட்டிடுறாரு. அப்படி கையை ஓங்கி அடிக்க கூட போயிடுறாரு. சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு நார்கட்டில், ஒரு கயிறு கட்டிலில் வந்து உட்காந்துடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பசுமாட்டு மேலே எல்லாத்தையும் அப்படியே மெதுவாக தொடச்சி விட்டுட்டே இருக்கிறாரு. அதோட மேலே தொடக்கி தொடக்க அதுக்கு அந்த பசியிலையும் அந்த சுகம் அது ஏற்படுறதுனால அமைதியாக நின்றுட்டே இருக்குது. இவங்க உட்காந்து தன்னோட கணவனையே பார்த்துட்ருக்குறாங்க. முன்னாடிலாம் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய சமயத்தில், இவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சாயந்தரம் ஒரு 4:30 ஆயிடுச்சுன்னா நல்லா குளித்து அழகாக அந்த முன்னாடி ஹீரோஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, குருவி குடும்பாதி ஒரு ஹேர்ஸ்டைல், அந்த மாதிரி ஹேர்ஸ்டைல்லாம் பண்ணி ஏதாவது ஒரு இளையராஜா பாட்டை பூந்தேனில் கலந்து பொன் வண்டு விழுந்து அப்படிலாம் சாங் பாடிட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பாராம். அதை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சாந்தா வந்து பார்ப்பாங்களாம். பார்க்கும்போது அவரையும் அவரோட அந்த குரல் வளத்தையும் கேட்கும்போது ஓடி போய் கட்டி பிடிச்சிடலாமா அப்படின்னு தோணுமா, அந்த அளவுக்கு அழகாக இருப்பாராம். அந்த ஊரில் வந்து எந்த ஒரு போட்டி வச்சாலும் சரி, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், இந்த மாதிரி எந்த போட்டி வச்சாலும் அதில் முதல் ஆளாக வின் பண்ணக்கூடியது கோபால் தான். அதனால் அங்கேருந்து பெண்கள் எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு வகையான ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சான். ஆனால் அவருக்கு வந்து இவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சாந்தாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவரை பார்த்துட்டே இருக்காங்க. மாட்டோட மேலே வந்து அப்படி தொடச்சி விட்டுட்டே இருக்கிறாரு. அந்த பனியன் வந்து உடம்போடு ஒட்டி போய் அதில் நிறைய உப்பு உப்பாக தெரியுது வேர்த்ததுனால. எப்படி இருந்தார், எவ்வளோ அழகாக பாட்டெலாம் பாடினார், இப்போ ஒரு பாட்டு கூட பாட மாட்டேங்கிறாரு. எதுக்கெடுத்த ஆளும் கோவம், அதுவும் இந்த பசுமாட்டை பற்றி பேசிட்டா கேட்கவே வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இருந்தாலும் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி, போன தடவை கூட பசுமாடு கன்றுகின்ற சமயத்தில் எனக்கு ரெண்டு அழகான தங்க வளையல் வாங்கி கொடுத்தாங்க, அதெல்லாம் மறக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் அவரும் வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. என்ன சாந்தா பண்ணுறது, காலையிலே போனேன், ஆனால் மாட்டுக்கு எந்த தீவனமுமே கிடைக்கல, என்ன பண்ணுறதுனே தெரியல, சின்ன வயசுலேருந்து நான் அதை வளர்த்துட்ருக்குறேன், பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாரு. என்னங்க பண்ணுறது அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. உன்னோட தோடையும் மூக்குத்தியையும் கொஞ்சம் கழட்டி கொடுத்தேன்னா நான் அதை கொண்டு பேங்க்கில் வச்சு அந்த பணத்துக்கு வீரபாண்டியில் போய் வைக்கோல் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க, இப்போ தான் வீடு நிறைஞ்சிருக்கு, இந்த சமயத்தில் போய் கேட்குறீங்களே அப்படின்னு தயங்குறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக மழை பெஞ்சிரும், மழை மட்டும் பெஞ்சிருச்சுன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் மாறிடும். நம்ம லக்ஷ்மி கூட நல்லபடியாக கன்று போட்டுருச்சு அப்படின்னா அந்த பாலை விற்று அந்த பணத்திலே நான் உனக்கு இதை திரும்ப வாங்கி கொடுத்துருவேன், இது தயவு செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறாரு. சரி அப்போ அந்த வளையல் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களே அதே வச்சுக்கோங்க, அதை கேட்டிருக்கலாம்ல நீங்கள் அப்படிங்கிறாங்க. நான் வாங்கி கொடுத்ததே நான் எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ கடைசியாக அவருக்கு தேவையானது வந்து அந்த வளையல் தான், அவங்க அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வளையலை வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் பேங்க்கில் போய் அடமானம் வச்சு அந்த பணத்துக்கு வைக்கோல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாரு. பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்களும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவர் வந்து கிளம்பி வந்துட்டார். வெளியே வந்து அங்கே பேங்க்கில் அந்த வளையலை கொண்டு அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு வீரபாண்டியை நோக்கி போகிறாரு. அந்த வீரபாண்டியில் போய் அங்கே ஏதாவது ஒரு வைக்கோல் கண்டிப்பாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு வீரபாண்டியை நோக்கி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பயங்கரமான தரிசு நிலமாக இருக்குது. சின்ன வயசில் அவர் இந்த ரோட் இந்த சாலையை வந்து கடந்து போகிறத யோசித்து பார்த்துருக்கிறாரு. அப்போ எப்படி இருக்கும்னா ரெண்டு பக்கமுமே அவ்வளோ பச்சை பசேல்னு அவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இது வந்து காஷ்மீர் கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்களாங்க.
புகையிலையும் வாழையும் கேழ்வரகும் அப்படியே பூத்து குலுங்கியிருக்குமா. பார்க்கும்போதே அப்படி நெஞ்சு அள்ளுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்த ஒரு இடம் இப்போது முழுக்க பொட்டல் காடு, வெறும் வெயில், அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுல கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, வறண்டு போய் இருக்கக்கூடிய ஒரு கிணறு. அது பக்கத்தில் தென்னை மரங்கள் அப்படியே பட்டு போய் ரொம்ப பார்க்குறதுக்கே பரிதாபமான நிலையில் இருக்குது. இந்த மாதிரி வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே கூட வர்றதே கிடையாது. எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஒரே ஒரு வயசான பாட்டி மட்டும் நடந்து போகிறாங்க. அவங்களும் முந்தானையால் அப்படி முகத்தை மூடி வெயிலுக்கு பயந்து குனிஞ்சு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இவர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாரு. வேர்வை வந்து அப்படியே வழிய ஆரம்பிக்குது, இங்கெல்லாம் வழிய ஆரம்பிக்குது. அவரோட கால்லலாம் அந்த சூரியன் படும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, இரும்பை வந்து காய்ச்சி யாரோ கொண்டு வந்து ஊத்துற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கோரமான பயங்கரமான வெயில் சுட்டெரிக்குது. அப்படி அவர் போயிட்டே இருக்கும்போது அங்க வைரவன் கண்மாய் அப்படிங்கிற ஒரு குளம் இருக்குது. அது நல்லா வறண்டு போய் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்குது. பக்கத்தில் ஒரு பாழடைஞ்ச கோயில், அது வந்து அந்த குளத்தையே பார்த்துட்டு இருக்குது தாகம் எடுத்து. அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது வீரபாண்டி ஆறு, வீரபாண்டி ஆறு கூட முற்றிலும் தண்ணி இல்லாமல் வறண்டு போய் தான் இருக்குது. சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே சுற்றி சுற்றி பார்த்துட்டாருங்க. எங்கேயுமே கொஞ்சம் கூட எந்த ஒரு புல்லுமே அவருக்கு கிடைக்கவே இல்லை. திரும்பவும் விரக்தி, திரும்பவும் மனம் சோர்வடைஞ்சிருச்சு. மனம் சோர்வடைஞ்சு போகும்போது உடல் உழைப்பும் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது இல்லையா. அவரால் வந்து அந்த சைக்கிளை அழுத்தவே முடியல. எதுக்குடா சைக்கிளில் வந்தோம் அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. மனசு முழுக்க அவ்வளோ வேதனை, உடம்பும் டயர்டாயிருச்சு. இவ்வளோ தூரம் அலைஞ்சு பார்த்துட்டோம், எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறாரு. இருள் வேற நல்ல சூழ ஆரம்பிச்சிருச்சு, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. உலகையே அழிச்சிருமோ இந்த இருள் அப்படின்னு அவருக்கு தோணுது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து திரும்ப அந்த குண்டு பல்பு இருக்கும் இல்லையா, அதை ஆன் பண்ணுறாரு. லக்ஷ்மி ரொம்ப ஆர்வத்தோடு வந்து பார்க்குது. இரண்டாவது முறையும் தன்னோட லக்ஷ்மியை, தன்னோட பசுமாடை ஏமாத்திட்டோமே அப்படிங்கிற ஆதங்கத்தையும் அந்த கையறு நிலையையும் அந்த இயலாமையையும் அவரால் தாங்கிக்கவே முடியல. கிட்ட வந்து அந்த பசுமாடோட கழுத்தை கட்டி அணைச்சி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிக்கிறாருங்க. ரொம்ப மனசுக்கு வேதனை தரக்கூடிய ஒரு இடம் இந்த கதையில் என்ன அப்படின்னு பார்த்தா அது இதுதான். தன்னால் எதுவுமே பண்ண முடியல. தூக்கி வளர்த்த ஒரு பசுமாடு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு வயிற்று பசிக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியல. அதோட அந்த அல்லை வயிறு வந்து அப்படியே ஒட்டி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வயிறுக்கு ஒரு தேவையான அளவு சாப்பாடை கூட கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவர் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது, குலுங்கி குலுங்கி அழுறாரு. அவர் மனைவி வந்து அங்கே ஒரு கயிறு கட்டிலில் தான் படுத்திருக்காங்க. சத்தம் கேட்டோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏங்க இப்படி அழுறீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும், கண்டிப்பாக மழை பெய்யும், நமக்கு எல்லா பிரச்சனைகளுமே தீந்துரும், நீங்கள் நம்பிக்கையோடு வந்து படுங்க, வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எதுவுமே வேண்டாமா, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே அந்த கட்டிலே படுக்கிறாரு. அவங்க மனைவி உள்ளே போய் ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு பார்த்தாங்க, இவர் வரலன்னொன்னு அவங்களும் உள்ளே போய் படுத்துட்டாங்க. இவர் படுத்திருக்கிறாரு, தூக்கமே வரல, என்னடா பண்ண அப்படிங்கிற யோசனை மட்டும்தான் மனசில் இருக்குது. வீரபாண்டி போய் வளையல அடகு வச்சு அந்த பணத்துலேயே அதை ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. அதுவும் செய்ய முடியல அப்படிங்கும்போது நிச்சயமாக ரொம்ப மனசுக்கு ஒரு வேதனை இருக்கும் இல்லையா. என்ன பண்ணன்னு தெரியாமல் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு தோணுது, பக்கத்தில் ராமசாமி கவுடர் அப்படிங்கிற ஒரு இவரோட மாமா தான், அவரோட வீட்டுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீவனம் வச்சுருப்பாங்க, அதில் கொஞ்சோண்டு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சரியா தப்பா, செய்யலாமா செய்யக்கூடாதா, எதையுமே யோசிக்கக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை. அவருக்கு இப்போ என்ன தேவை, எல்லாமே தன்னுடைய பசுமாட்டுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு, அதுக்கு எது செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டார். வெளியே வர்றாரு, நல்ல இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை. அங்கே ராமசாமி கவுடரோட வீட்டுக்கு பின்னாடி போகிறாரு. அந்த வேலிக்கு எல்லாத்தையுமே திறந்து உள்ளே போய் ஒரு ரெண்டு மூணு கட்டு சோள நாற்று இருக்குது, அது ரெண்டு மூணு கட்டு அப்படி ஒரு கயிறை வச்சு உருவி உருவி எடுக்கிறாரு. கடவுளே, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நான் தப்பு பண்ணுறேன், என்னை எப்படியாவது மன்னிச்சிரு, என்னோடய லக்ஷ்மியோட பசியை போக்கணும், அது தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து எடுத்துகிட்டே இருக்கிறாரு. மூணு கட்டு எடுத்துட்டாரு. சரி, இன்னும் ஒரே ஒரு கட்டு மட்டும் எடுத்துருவோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு இன்னொரு கட்டு அவர் எடுக்கிறாரு. எடுக்கும்போது பார்த்தா முதுகில் வந்து பலார்னு ஒரு அறை வந்து விழுது. யாருன்னா ராமசாமி கவுடர் பார்த்துட்டாரு. ஓஹோ, இவ்வளோ நாளும் நீ தான் அந்த திருட்டு வேலையை பார்த்துட்ருக்கிறியா, நானும் வைக்கிறதெல்லாம் காணாமல் போகுதுன்னு நினச்சிட்டே இருக்கிறேன், நீ தான் அதை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தைகளால் எப்படிலாம் திட்ட முடியுமோ அப்படிலாம் திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. என்ன பதில் பேசுனே தெரியல. இல்லை மாமா, நான் இன்றைக்கி தான் மாமா வந்தேன், என்னோடய லக்ஷ்மிக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை மாமா, அதனால தான் வந்தேன். ஓஹோ, அப்போ எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகள்லாம் எப்படி போனாலும் பரவாயில்லையா, லக்ஷ்மி மட்டும் நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லி திருப்பவும் அடிக்கிறாரு. ரொம்ப கேவலமான வார்த்தைகளெல்லாம், கேட்க முடியாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி திட்டுறாரு. அதுக்குள்ளே நாலஞ்சு பேர் கூட்டிட்டாங்க.
இவன் இப்படிலாம் கேட்குறது வேஸ்ட்டு. நாளை காலையில் பஞ்சாயத்தை கூட்டி ஒரு மரத்தில் கெட்டி வச்சு எல்லார் முன்னாடி மானத்தை வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராத்திரியோட ராத்திரி அவர் வீட்டுக்கு வந்துட்டார். நாளை காலையில் பஞ்சாயத்தில் அவரை கூட்டிகிட்டு வரணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்து திரும்பவும் அந்த கயிறு கட்டில் படுக்கிறாரு. மனம் முழுக்க அவ்வளோ கவலை. ஏற்கனவே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு எதுவும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம், தன்னுடைய பசுமாட்டோட வயிற்று பசியை கூட நிரப்ப முடியலையே அப்படிங்கிற ஒரு கயிறு நிலையும் ஒரு துயரமும் இன்னொரு பக்கம். இன்னொரு சைடு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு அவமானம், திருட்டு பழி, அவரால் தாங்கிக்கவே முடியல. ராத்திரியோட ராத்திரியாக விஷம் சாப்பிட்டுட்டாரு. யாருக்கும் தெரியாது என்ன நடந்ததுங்கிறது, ஊரில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. காலையில் அந்த வீட்டில் சாணி எடுக்கிறதுக்காக வீரம்மா வர்றாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது அப்படியே அறகுற உயிராட உயிருக்கு போராடிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு அந்த கயிறு கட்டில் ஃபுல்லாக வாமிட்லாம் பண்ணி படுத்துருக்கிறாரு. உடனே அப்படியே கத்தி கூப்பாடு போடுறாங்க. வந்து அவர் ஆம்புலன்ஸில் தேனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மனைவி கர்ப்பமா வேறு இருக்கிறாங்க. சாந்தா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓன்னு அழுறாங்க. பாவா இப்படி பண்ணிட்டே பாவா அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே கிராமம் பார்த்திங்களா, மக்கள் எல்லாருமே சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்து வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு. என் பொண்ணை இப்படி பண்ணிட்டு போயிட்டியே, என் பொண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவை வந்து பதிலுக்கு அவங்க திட்டுறாங்க, ஏம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுறாங்க. சாந்தாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவங்க அழுது அழுது கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திடீர்னு பிரசவ வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால நிற்க முடியல. உடனே பெண்கள் எல்லாரும் அவங்களை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆள், வெண்ணிலம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், எது வச்சாலும் முதல் ஆளாக தானே வருவான், எல்லாராலையும் செய்ய முடியாத வேலையை கூட அவ்வளோ அசால்ட்டாக செஞ்சிருவானே, அவன் எதுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்தான் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாரும் முதல்ல திட்டினவங்க கூட இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவரை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கும்போது இவங்க பிரசவ வழியில் துடித்து அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை குறை பிரசவத்தில் பிறந்துருச்சு. பிறந்த உடனே கோபாலோட ஃப்ரெண்டு கனகராஜ் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தையை அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தையை பார்த்து சொல்கிறாங்க, ரொம்ப அவசர அவசரமாக உலகத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறியே, நீ ஒரு துணிச்சல்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குழந்தை பிறந்த உடனே அதை அப்படியே சூரியன் கிட்டே கொண்டு போய் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெளியே வந்து அந்த பிசு பிசுப்போடு இருக்கக்கூடிய குழந்தைய அப்படியே தூக்கி சூரியன் கிட்டே காட்டுறாங்க. இந்த குழந்தையை பார்த்தும் உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா கடவுளே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கடும் வறட்சியை அப்படி தன்னுடைய கைகளால் துழாவி பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தையினுடைய வாய் ஓரத்தில் கொஞ்சோண்டு எச்சில் வருது. அந்த எச்சிலில் சூரியன் அப்படியே ஒடுங்கி போய் சுருங்கிருது. அந்த குழந்தை வந்து புன்முறுவல் பூக்குது. சின்ன குழந்தைங்க கண்ணை கூட திறக்காமல் பிறந்த குழந்தைங்க புன்முறுவல் பூக்கும் இல்லையா, அந்த புன்முறுவலில் சூரியன் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே அஞ்சி நடுங்கிக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தைக்கு எதை பார்த்துமே பயம் இல்லைங்க. அந்த அவ்வளோ பெரிய வறட்சியையும் அவ்வளோ பெரிய வெப்பத்தையும் எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு அதை எதிர்த்து போராடுற மாதிரி கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டே இருக்குது. குழந்தைங்க எதை கண்டும் அஞ்சுறதே கிடையாது. குழந்தைங்க எந்த ஒரு பிரச்சனையை கண்டும் பின்வாங்கிறதே கிடையாது. குழந்தைகள் தெய்வத்தின் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அந்த குழந்தை வந்து அந்த சூரியனையும் அந்த வறட்சியையும் எதிர்த்து தன்னோட கை கால்களை ஆட்டிக்கிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்குது அப்படின்னா, அவர் உயிருக்கு போராடிட்டு இருந்தார் இல்லையா, அவருடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, சரியா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி வருது. பெண்கள் எல்லாருமே சுத்தி வர்றாங்க, வந்து அந்த குழந்தைய பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கின்றது. அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி ஒரு குறவை பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வான் பொழிய மண் செழிக்க வாழையடி வாழையன வந்தது குழந்தை அப்படின்னு பாடுறாங்க. அந்த குழந்தை வந்த சந்தோஷத்தோட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் அடைகிறாங்க அப்படின்னு கதை எழுதி முடிச்சிருக்கிறாரு திரு சு வேணுகோபால் அவர்கள். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே இப்படிலாம் நடக்குது, நடந்து கொஞ்ச நாள் ஆன உடனே திடீர்னு மழை வந்துருச்சு, மழை வந்தோடனே எல்லாருக்கும் செல்வ செழிப்பு வந்துருச்சு, அழகாக அந்த கன்று வந்து குட்டி போட்டுருச்சு, இவங்கெல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க அப்படின்னு நம்ம அந்த தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் காட்டுற மாதிரி ஒரே பாட்டில் பணக்காரமாகிற கதைகள் எதுவுமே கிடையாது. ரொம்ப சாதாரணமாக எதுவுமே நடக்கலை. அந்த குழந்தை பிறக்குது அவ்வளோதான். குழந்தை பிறந்த உடனே அவங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. ஒருவேளை இந்த மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் இருந்திருந்தா இது அவ்வளோ தரமான சிறுகதையாக இருந்திருக்காது. இதில் வேறு எதையுமே சொல்லாமல் அந்த குழந்தைய பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மூலமாக இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளையும் அவங்க துணிஞ்சு சமாளிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் விதைக்கக்கூடிய கதை. ஒரு நல்ல சிறுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை படிக்கிறோம், ஒரு 10-15 நிமிஷம் படிக்கிறோம்,
படிக்கும் போது மட்டும் நம்ம மனசை பாதிக்கிறது நிச்சயமா நல்ல சிறுகதை இல்லை. படிச்சதுக்கு அப்புறமா நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போதோ அந்த கதையை வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடிஞ்சதுன்னா, அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு வரியோ இல்லைன்னா ஒரு பேராகிராஃபோ வாழ்க்கையில் நமக்கு கூட வந்ததுன்னா அதுதான் மிகச்சிறந்த சிறுகதை. அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய புன் சிரிப்பில் சூரியன் ஒடுங்கியது, சூரியன் அஞ்சி நடுங்கியது, இந்த வரிகள் வாழ்நாள் முழுக்க நமக்கு ஒரு நம்பிக்கையாக நிச்சயமாக இருக்கும் இல்லையா? இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கதை வெண்ணிலை சிறுகதை தொகுப்பிலிருந்து திரு S.Venugopal அவர்கள் எழுதிய புத்துயிர்ப்பு சிறுகதை உங்கள் எல்லாருடைய இதயத்தையும் நிச்சயமாக தொட்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இவை போன்ற சுவாரஸ்யமான சிறுகதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடை பெற்றுக்கொள்வது சீதா பாரதி. அதுவரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும் மகிழ்ச்சியான வணக்கம்.